ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்மல் வந்து செய்ய போகிறோம். அதாவது என்ன கம்மல்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கம்மல் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக பேப்பர் கம்மல் செய்கிற கலர் பேப்பர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் பேப்பர் தான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலர் வந்து 3 எடுத்துக்கலாம், பிங்க் கலர் வந்து 2 எடுத்துக்கலாம். இப்போ 5 பேப்பரையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலருக்கு மேலே கம் அப்ளை பண்ணி பிங்க் கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். பிங்க் கலர் பேப்பருக்கு மேலே கம் அப்ளை பண்ணி ப்ரௌன் கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி 5 பேப்பரையும் வந்து நம்ம வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காகவே ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்மல் செய்யும்போது கலர் கலராக வந்து தெரியும், ப்ரௌன் கலர் மேலே பிங்க் கலர், அப்புறம் ப்ரௌன் கலர், அப்புறம் பிங்க் கலர், அப்படி தெரியறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட கம்மல் செய்கிற டூல்ஸ் வந்து இல்லை, அதனால் வந்து ஊசி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஊசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோல் சுற்றும் போது வந்து நமக்கு வந்து சின்ன சைஸ் ஓட்டையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சின்னதாக வந்து வரும், அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேணாம்னா அந்த ஊசி வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றும் போது நல்ல ரோல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நான் வந்து ஊசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கம்மல் செய்கிற டூல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக வந்து ரவுண்ட் வந்து சுற்றி எடுத்தாச்சு பாருங்கள், கலர் கலராக வந்து இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து கொஞ்சம் மேலே தள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் கோபுரம் மாதிரி வரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் கோபுரம் மாதிரி வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரும் ப்ரௌன் கலர் பேப்பர் வந்து 2 எடுத்துக்கலாம். இதில் ஒன்று அதில் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அது ரெண்டுத்தையும் வந்து 2 மடித்து 4 வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 வந்து எதுக்கு கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சின்ன சைஸ் ரோல்லாம் வந்து தேவைப்படும், அதில் வந்து 4 ரோல் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்காக தான் இப்போ அதையும் வந்து பெரிய பேப்பர் வந்து எப்படி நம்ம வந்து கம்மு அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டினோமோ அதே மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு வந்து சின்ன சைஸ் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பெரிய சைஸ் மாதிரியே வந்து சின்ன சைஸ் வந்து நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பெரிய பேப்பர்லாம் எப்படி ரோல் பண்ணுமோ அதே மாதிரியே ஊசியை வச்சு சின்ன பேப்பரையும் வந்து ரோல் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் ரோல் மாதிரி நமக்கு வந்து கிடைக்காது ரவுண்ட் ஷேப்புக்கு, இது நீட் நீட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து சைடில் வந்து கீழே வந்து நமக்கு வந்து தேவைப்படும், அதுக்காக தான் நம்ம வந்து இதுமாரி செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பெரிய சைஸையும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து கொக்கி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் வந்து கொக்கி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கோல்டு கலர் கொக்கி இல்லைன்னா நீங்கள் வந்து சில்வர் கலர் கொக்கி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 2 கொக்கி எடுத்துக்கலாம், 2 வந்து வளையம் அது எடுத்துக்கலாம். வளையம் எதுக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்மல் வந்து அந்த கீழே வந்து மாட்டுறதுக்காக தான் நம்ம வந்து கொக்கியை வந்து எடுத்திருக்கோம், அந்த வளையமும் வந்து எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சின்ன சின்ன அந்த ரோலில் வந்து பிளாக் கலரில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்டோன் இல்லைன்னா ஒயிட் கலரு இல்லைனா வேறு கலரில் கூட நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பிளாக் கலர் இருக்கிறதுனால நான் வந்து ஒட்டி எடுத்துருக்குறேன். ப்ரௌன் பிங்க்கு பிளாக் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து பிளாக் கலர் வந்து ஸ்டோன் ஒட்டியே எடுத்துக்கலாம். நான் வந்து மேலே பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த ரவுண்ட்லேயே வந்து நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். ஆனால் வந்து நமக்கு வந்து தேவைப்படாது, நம்ம வந்து அதில் வந்து வளையம் கோக்கிறதுனால நமக்கு வந்து தேவைப்படாது. ஆனால் வந்து நான் வந்து பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வளையம் கவுத்துட்டு பிறகு நீங்கள் வந்து அதை பிச்சுக்கோங்க, இல்லைனா அதுக்கப்புறம் கூட ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வளையத்தை வந்து நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து கவுத்து எடுத்துக்கலாம். இப்போ கம்மு காயாததுனால அது வந்து நல்லா வந்து ஒட்டலை, அது காஞ்சதுக்கப்புறம் வந்து நல்லா ஒட்டி எடுத்துக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து வளையம் வந்து மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கொக்கிலையும் வந்து நம்ம வந்து மாட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து மாட்டி எடுத்தாச்சு. இப்போ ஹாய் சொல்ல சொன்னேன், குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லிடலாம். தர்ஷினி, மதிவர்ஷினி, லலிதா, இவங்க 3 பேருக்கும் ஹாய். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், வீட்டிலே வந்து இருங்க. இப்போ நம்மளுடைய கம்மல் வந்து ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்லாம் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் குட்டீஸ்.